வணக்கம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாம் இந்த கோவிட் அப்படிங்கிற மிகப்பெரிய அரக்கனோட போராடிட்டு வரோம். 2022 இந்த கோவிட்டுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு மிகப்பெரிய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. வந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஏற்றுமதி தொழில் அப்படின்றது வந்து கண்டினியூஸாக ஒரு எஃபர்ட் போட்டு அதில் வரக்கூடிய பல்வேறு சோதனைகள் தோல்விகளெல்லாம் நாம் தாங்கி தொடர்ந்து நம்மளோட எஃபோர்ட்டை கண்டினியூஸாக செலுத்தும்போது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பலருக்கும் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடம் என்ன அப்படின்னா, நான் இத்தனை மாதமாக உழைக்கிறேன், நான் இத்தனை வருஷமாக உழைக்கிறேன், எனக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மனநிலை எப்படி மாறும் அப்படின்னா, இது எனக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து போயிடுவாங்க. நாம் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாலும் தொடர்ந்து முயற்சி எடுக்கும்போது ஒரு சின்ன வெற்றி நம்ம வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு லைஃப் ஸ்டைலை நமக்கு கொண்டு வரும் அப்படின்றது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த உண்மை. வேறு சிலர் வந்து வேறு மாதிரியான பிரச்சனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பொருள் ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்றது தெரியாது. தங் கையில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கான பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி திணறிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம். ஒரு ஆங்கில பழமொழி உண்டு, உங்களோட மைண்டு வந்து மோல்டு பண்ணுங்க. எப்படி மோல்டு பண்ணணும் அப்படின்னா, என்னால் முடியாது அப்படின்றதுலேருந்து என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க சொல்லுவாங்க. இப்படி யோசிக்க சொல்கிறதுனால நமக்கு உடனே ஆர்டர் கிடச்சிருமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கும்போது நம்ம முன்னாடி சில விஷயங்களை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற லிஸ்ட்டு போட முடியும், சில விஷயங்களை என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற லிஸ்ட்டு போட முடியும். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ப்ரீஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா, இந்த மாதிரியெல்லாம் நாம் முயற்சி எடுத்தோன்னா நமக்கு ஆர்டர் கிடைக்குமா, இதெல்லாம் பெரிய கம்பெனி இவங்க நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீஜட்ஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து நாம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்காமலே வெளியே வர்றதுக்கு சமம். அதில் வரப்போகிறது வெற்றியோ தோல்வியோ அது பிரச்சனை இல்லை, ஆனால் கலந்துக்கவே இல்லை அப்படின்னா அது வந்து நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னே நான் சொல்லுவேன். அதிகபட்சம் போனவங்களுக்கு என்ன நடந்துடும், ஒரு தோல்வி கிடைக்கும். வாழ்க்கையில் இது வரைக்கும் தோத்ததே இல்லையா, அதோடு இதுவும் ஒன்றா இருந்துட்டு போகுது, அவ்வளோதான். ஸோ அதனால் என்னோடய சேனலில் கிட்டத்தட்ட 1700 வீடியோஸ் போட்டிருப்பேன். இதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் தேர்வுக்கு தான் போட்டிருக்கிறேன். சாதாரண ஒரு இலுப்பு மர பூவிலிருந்து பல்வேறு வகையான பொருட்கள், சீசனலாக எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸு, ரொம்ப ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன் என்னோடய சேனலில். எக்காரணம் கொண்டும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வந்து மட்டுமே பண்ணக்கூடிய, அதாவது பெட்ரோல் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் சுகர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் வந்து செய்திகளே இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம சேனல் முழுக்க முழுக்க சில ஆயிரங்களை இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்து இதில் அப்படியே வந்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். ஸோ அதனால் சிம்பிளாக சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் முதலீட்டில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்டை சூஸ் பண்ணலாம் எக்ஸ்போர்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விரிவாக இருக்கும். ஸோ அதனால் பழைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். எனக்கே தெரியல, நான் இப்படி 1700 வீடியோ போட்டிருக்கேனா அப்படின்றதே எனக்கு தெரியல. தற்செயலாக இன்றைக்கி வீடியோஸை செக் பண்ணும்போது இந்த நம்பர் வந்தது. ஸோ இந்த புது வருஷத்தை நாம் இதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம், பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரையிலையும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் கூட உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கலாம். ஸோ அதனால் பழைய வீடியோஸையும் பாருங்கள். பொருள் தேர்வில் யூனிக்காக மற்றவங்க அதிகம் பண்ணாத ஒரு பொருளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டையும் உபயோகப்படுத்திக்கங்க. இந்த புத்தாண்டு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் மூலமா அருளட்டும். நன்றி.